ஹலோ கைஸ், இதுதான் எம்என்சி செட் டூவோட கடைசிக்கான கொஸ்டின். ஸோ இந்த ப்ராப்ளம் பேர் வந்து மெட்ரோ ட்ரெயின் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ மெட்ரோ ட்ரெயின் ஃபேர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் உங்களுக்கு கொஸ்டினாலும் சரி, ஏன்னா கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் நடுவில் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் அந்த ஃபேர் வந்து எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஸோ ஃபார் பட் அந்த கொஸ்டின்ல வந்து லாஜிக் மட்டும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது நாங்கள் இப்படிதான் இன்புட் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைனலா இல்லை மெயினா நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்க கொடுக்குற அந்த இன்புட்லாம் ஃபைனலாக சேர்த்து நம்ம ஒரு டிக்கெட் ஃபேர், அதாவது நம்ம கொடுக்குற டிஸ்டன்ஸ் அதெல்லாம் சேர்த்து இப்போ எப்படி நம்ம சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி இருந்தால் மாதிரி நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான ஃபேர் எவ்வளோ ஆகுது, ஸோ அப்படிதான் கேல்குலேஷன் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு நடுவில் தான் சர்டன் ரூல்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். ரூல்ஸுன்றதை விட இப்படி தான் ஃபாலோ ஆகணும் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் மெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த மொத்து மொத்த லைனுமே ஆக்சுவலாக அந்த இன்புட் ஃபார்மேட்டும் சரி அவுட்புட் ஃபார்மேட்டும் சரி. ஸோ நான் எப்பவுமே பர்சனலாக எடுத்துனே கொஸ்டின் படிச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் சொல்லிட்டு தான் எப்பவுமே நான் இன்புட்டும் அவுட்புட்டும் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துனே பார்ப்பேன். ஸோ அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷனே எனக்கு பாதி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பவுமே, ஸ்கில் ரேங்காக இருந்தாலும் சரி ஆக்கர் ரேங்காக இருந்தாலும் சரி. ஸோ நான் எப்பவுமே அப்படிதான் பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 8 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ 8ன்றது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் அதாவது 8 ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி, அதாவது இப்ப நீங்க சும்மா இந்த பி ஸ்டேஷனு நெக்ஸ்ட் அந்த 4th ஸ்டேஷன் நெக்ஸ்ட் பார்க் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா நம்மளுக்கு. ஸோ அந்த 8ன்றது 8 ஸ்டேஷன்ற மாதிரி ட்ரெயின் ஸ்டேஷன் அது எல்லாமே. ஸோ கீழே அப்ப என்ன ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், அதாவது 1ல இருந்து 1 ஸ்டேஷன் இப்ப நம்மளுக்கு டிராவல் ஆகுது பாத்தீங்களா. ஸோ அது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க, அதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர டிஸ்டன்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி ஸ்டேஷன்ல இருந்து நம்ம 4th க்கு போறோம்னா இப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். ஸோ அது இந்த இடத்துல மீட்டர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம லைன் மேல என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ஸ்டேஷன்னால 8 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா எது இந்த அப்ப எதுக்கு அப்புறம் இந்த இன்னொன்று ரெண்டு ஏதோ XY இல்ல KJ கொடுக்குறாங்க, அந்த XY KJ வேற எதுவும் இல்ல, அதுவும் ஒரு ஸ்டேஷன் தான். அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த கடைசி இங்க கொடுக்குறாங்க பாத்தீங்களா இந்த 2 ஸ்டேஷன், அதாவது இந்த ஸ்டேஷன் வந்து ஃப்ரம் அண்ட் டு ஸ்டேஷன் மாதிரி. இப்ப எப்படி நம்ம ஓலா புக் பண்றதெல்லாம் சரி, இந்த ஸ்டேஷன் வந்து இன்னொரு ஸ்டேஷன் போறமே இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஃப்ரம் ஸ்டேஷன் வந்து 2 ஸ்டேஷனுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. இப்ப மெட்ரோலயே நம்ம மெட்ரோலன்ற இப்ப ட்ரெயினே நம்ம எப்படி பி ஸ்டேஷன் வந்து இன்னொரு ஸ்டேஷன் போறப்போ ஒரு காஸ்ட் வாங்குறாங்க பாத்தீங்களா. ஸோ இல்ல 10 ரூபீஸ் நம்ம பிக்ஸ்டா ரியல் லைஃப்ல வாங்குற மாதிரி இல்லாம, இங்க ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்க பர்டிகுலரா அவங்க என்ன பண்ணாங்க, அமௌண்ட் டிடர்மைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இது பண்ணா. ஸோ அந்த காஸ்ட் வந்து உனக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும், இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா 10 ரூபான்றது ஃபிக்ஸ்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு சர்டின் கண்டிஷன் மெட்டாகும் நான் சொல்லிருப்பேன் உங்ககிட்ட. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு 1000 மீட்டர் கவர் ஆகுறப்போ எனக்கு வந்து 5-5 ரூபாய் வந்து காஸ்ட் ஃபேர் வந்து எப்படி ஆகணும்னா இன்க்ரிமெண்ட் ஆகணும், இன்க்ரிமெண்ட் ஆகிறத அந்த 5 ரூபீஸ் எப்படின்னா கொஞ்சம் மேல மேல வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல. ஸோ அதுதான் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ XY இருந்து KJ டிராவல் ஆக போறோம் ஓகேவா. இப்ப XY இங்க இருக்கு, ஸோ இதுதான் ஸ்டார்ட் பொசிஷன். KJ எங்க இருக்கு, ஸோ இங்க இருக்கு. ஸோ நீங்க ஒன்னே ரிவர்ஸ்ல போகுமா அந்த ப்ராப்ளம், அதான் கிடையாது, இது இன்னொரு ஒரு கண்டிஷன். இந்த ப்ராப்ளம் ரிவர்ஸ் ஃபார்மேட் போகாது, எப்பவுமே ரைட் ஃபார்மேட்ல தான் போற மாதிரி இருக்கும், அதாவது ரைட் சைட்லயே போயிட்டு மறுபடியும் நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கோ நம்புறேன், அதாவது தெளிவா, அதாவது ரைட் பக்கம் தான் போற மாதிரி இருக்கணும் எப்பவுமே, லெஃப்ட் பக்கம் அதாவது ரிவர்ஸ்ல ட்ரெயின் வரக்கூடாது, ஃபார்வர்ட் டைரக்ஷன் ட்ரெயின் மூவ் பண்ணும். ஸோ இப்போ இந்த XY வந்து TK மூவ் ஆகுது. ஸோ TK மூவ் ஆகுறப்ப இருக்கிற மீட்டர் தான் என்னது, 1500. ஸோ அப்படியே இப்படி இருந்தீங்கன்னா TK ல இருந்து AB வர இதுதான் இந்த 600. நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கலாம், அதாவது ஏன் ப்ரோ அப்ப இந்த 1400 எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இந்த 1400 அவன் எக்ஸ்பிளனேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு புரியுது, ஏன் அவன் 1400 எடுத்துக்கலன்னா, இப்ப 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அவங்க டிட்டர்மைன் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேஷனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஃபைனலா கொடுத்துருக்காங்க அந்த 1500. இந்த 2 ஸ்டேஷனுக்கான இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் 600 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் 1400 இருந்து ஆரம்பிக்காம 1500 இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த KJ அதாவது இந்த 2 டெஸ்டினேஷன் வர வரைக்கும் டிராவல் ஆகிட்டு போனோம் நம்ம. ஸோ அது எல்லாமே பிளஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இதுதான் மொத்தமா இருக்கிற மீட்டர் 4550 நம்மளுக்கு வருது. ஸோ அந்த 4550 இங்க என்ன பண்ணிருப்பான், டப்புன்னு இங்க டிக்கெட் காஸ்ட் 22 அதாவது 22.75 போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் சில இங்க கொடுத்துட மாட்டாங்க, எனக்கே ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அப்பதான் கொஷின் போய் படிச்சேன். அதாவது இந்த டிக்கெட் ஃபேர் நம்ம இது பண்ணிட்டு ஃபைனலா நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கோம்னா, அந்த கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த காஸ்ட் அதோட இன்டூ பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு 1000 மீட்டர்ஸ்க்கும் இன்டூ பண்ற மாதிரி தான் இருக்கும். பத்தாவதுக்கு நம்ம அதோட என்ன பண்ணா, இந்த வந்திருக்கிற வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அந்த 1000 டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் டிவைட் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4550 கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 4550 கொடுக்குறப்போ 1000 நீங்க கணக்கு எடுத்துக்கிறப்போ 4000 வரைக்கும் தான் கணக்கு எடுக்கும். ஏன்னா அது டிவிசிபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே என்ன ஆகும்னா கோஷன் மட்டும் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ரிமைண்டர் வந்து இன்டிஜியர்ல கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இவன் 22.75 வரப்ப இப்பவே உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சுக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து இன்டில் வராது, அதாவது ஃப்ளோட் பக்கமோ இல்லை டபுள் பக்கம் தான் போற மாதிரி இருக்கும் இங்க உங்களுக்கு.
சோ ஃபைனலா அந்த டபுள்யூ ஃப்ளோட்லயே அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறமா ஃபைனலா இவன் என்ன பண்றேன்னா இன்டிஜர்லயாவே பிரிண்ட் பண்ணினாத நியரஸ்டா இருக்கிறது எடுத்து பிரிண்ட் பண்ணுங்க. சோ இங்க இன்னொரு கீவேர்ட்னா சீலிங்னு கொடுத்துருப்பாங்க. சீலிங் வந்து எப்படின்னா இப்ப நீங்க பாயிண்ட்ல இருக்கிறப்போ அதுக்கு பக்கத்துல எதுவா இருந்தாலும் அதாவது பாயிண்ட் ஃபைவ் அந்த பாயிண்ட்ல வந்துட்டாலே என்ன ஆகிடும்னா கிட்ட இருக்கிற இதுல போய் நம்மளுக்கு முக்காவாசி வேல்யூ போயிடும். இப்ப 22.5 வரப்ப டப்புனு இதுவாகும். இதே ரவுண்ட் ஆஃப் பண்றது வந்து எப்படி ஆகும்னா பாயிண்ட் ஃபைவ்க்கு மேல இருந்தா மட்டும் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ற இருக்கும். பட் சீலிங் ஆனா அப்படி வேலை செய்யாது. சீலிங் வந்து நீங்க பாயிண்ட்க்கு அப்புறமா வந்துட்டாலே அடுத்த இதுக்கு நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணவே வந்துடும். சோ அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு டோட்டல் டிக்கெட் காஸ்ட் ஃபைனலா எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் கைஸ் லாஜிக். இன்கேஸ் உங்களுக்கு புரியலாம் கவலையப்படுத்தல. ஏன்னா நான் ஜாவால தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஜாவால எக்ஸ்பிளைன் பண்றப்போ கொஞ்சம் உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா அந்த என்னடா இவ்வளவு லூப் எல்லாம் யூஸ் பண்ணுங்க இவ்வளவு இஃப் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு ஒவ்வொன்றுமே நான் தனித்தனி ரீசன்காக தான் எல்லாமே நான் யூஸ் பண்ணிருப்பேன். சோ உங்களுக்கு லைன் பை லைன் காமிக்கிறப்பவே உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். சோ நான் ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். சோ அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். சோ ஒண்ணுமே இல்ல, நான் லைன் பை லைனாவே அவன் இன்புட் ஃபார்மேட்ல இருந்து போய் நான் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்துனா அந்த எவ்வளவு ஸ்டேஷன் கொடுக்க போறான்றதை நான் வாங்குறேன். சோ இதுல வந்து நான் அரே தான் யூஸ் பண்றேன். இன்கேஸ் அவன் இந்த ப்ராப்ளம் இன்னும் எஃபிஷியன்டா ஆகிறதுக்கு இன்கேஸ் அவன் இன்புட் வந்து ஸ்டேஷன் வித் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல மேப் யூஸ் பண்ணலாம். இன்னும் மேப் யூஸ் பண்றப்ப இந்த சர்ச்சிங் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஈஸியாவே இருக்கும். ஏன்னா அதெல்லாம் டிஃபால்ட்டாவே நம்ம கீயை வச்சு வேல்யூ அதே டைம்ல நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒவ்வொருமே நம்ம சர்ச் பண்ணி அந்த கீயை வச்சுதான் வேல்யூ எடுக்கணும் அப்படி அவசியம் இல்லை. பட் இந்த ப்ராப்ளமோட இன்புட் ஃபார்மேட் வந்து அரையை வச்சுதான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கிறதுனால சோ நான் அரையிலேயே போயிட்டேன். சோ அதுக்காக தான் டி நேம் கொடுக்குறேன். டி நேம்ன்றது வேற எதுவும் இல்லை, ட்ரெயின் நேம்ன்ற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். சோ அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரிங்ல எல்லாத்தையும் வாங்கி வச்சேன். சோ பத்தாவது தான் இந்த டிஸ் வந்து வேற எதுவும் இல்லை, அது வந்து டிஸ்டன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே ட்ரெயின் நேம், அதாவது நீங்களே பாத்துருப்பீங்க அந்த ஏபி ஏஜே அப்படிலாம் இருக்கும் பாத்தீங்களா. சோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. ஜாவால பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் உங்களுக்கு ட்ரிக்கியா இருக்கும் சில இடத்துல தான். அதாவது நெக்ஸ்டோ நெக்ஸ்ட் லைனோ வேற மாதிரி விதமா பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது தான் பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா இன்புட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் லைன்றது எப்போனா என்டர் தட்டுற மாதிரியோ இல்ல அடுத்த நெக்ஸ்ட் லைன் ப்ரொசீட் ஆகிற மாதிரி இருந்தாப்போ அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் லைன் ஃபுல்லாவே எடுத்து ஜாவா ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். சோ நெக்ஸ்ட்க்கும் நெக்ஸ்ட் லைன் டிஃபரன்ஸும் இருக்கு. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெக்ஸ்ட் லைன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஜாவா என்ன பண்ணா அடுத்த லைன்ல நீங்க அந்த 1 2 3 4 கொடுக்குறீங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இன்புட் மட்டும் உங்களுக்கு கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது என்ன நினைச்சுக்கோன்னா இது நெக்ஸ்ட் லைன் அனுப்புறதுனால இது அதோட லைன் நினைச்சிட்டு அடுத்த ஃபார்வர்ட் வந்து ப்ரொசீட் பண்ணா அந்த வேல்யூ உங்களுக்கு காணாம போயிடும். சோ இது வந்து ரொம்ப இதெல்லாம் நம்ம பார்த்துதான் பண்ற மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்க, அப்படிலாம் இல்ல. நான் ஆக்சுவலா நானே ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்றேன். சோ ப்ராப்ளம் அவுட் புட்டை பேஸ் பண்ணி மிஸ்மேட்ச் எரர் எல்லாம் உங்களுக்கு வரும், இன்புட் மிஸ்மேட்ச் எரர் எல்லாம். சோ அதை வச்சு நீங்க எரரோட ஐடென்டிபிகேஷன் வச்சுதான் எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி போற மாதிரி இருக்கும் ஹேண்டில் பண்றது வந்து நீங்க கோட் போட போட உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரிதான் இன்புட் ஃபுல்லா வாங்கிக்கிறேன். இன்டுவும் அதே மாதிரிதான் ஸ்பேஸ் வச்சு, ஸ்பேஸ் வச்சுன்றத விட பக்கத்து பக்கத்துல இருக்கிறது கேரி ஃபார்வர்ட் எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட் லைன் இல்லாம. ஓகேவா? அதனாலதான் இங்க நான் நெக்ஸ்ட் லைன் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் லைன்லாம் எது இதெல்லாம் கேரி ஃபார்வர்ட் இல்லாம இருக்கோ நீங்க கம்பல்சரி முக்கவாசி ஜாவா தான் நெக்ஸ்ட் லைன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சோ ஃபைனலா நான் என்ன பண்ணிப்பேன், அந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நான் ஸ்பிரிட் பண்ணிருப்பேன். அதாவது அந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி இது என்னது ப்ரோ அப்படி கேப்பீங்க. எஸ்ஆர்ஏ வந்து எஸ்ஆர்ஏ வேற எதுவும் இல்ல, அதாவது அவங்க கொடுக்குறான் பாத்தீங்களா ஃப்ரம் டெஸ்டினேஷன் டு டெஸ்டினேஷன். சோ அதுதான் அது. சோ அதுதான் நான் ஸ்பிரிட் பண்ணி என்ன பண்றேன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அதுக்குன்னு. ஏன்னா இப்போ அவன் நெக்ஸ்ட் லைன் தனித்தனியா கொடுத்திருந்தா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் டூ நான் கொடுத்தேன் வச்சுக்கோங்களேன். சோ டூல வந்து நான் கொஞ்சம் ட்ரிம் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்பிரிட் பொறுத்த வரைக்கும் இங்க எப்படி ஃபார்வர்ட் ஆகும்னா அதை நம்மளுக்கு ஸ்பேஸ் வச்சு ஸ்பிரிட் பண்ணிக்கோன்ற மாதிரி கரெக்டா நம்ம இது எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங் மேட்ச் ஆயிரும். சோ அதனால தான் நான் வந்து அதை ஒரு அரேலயே ஸ்டோர் பண்றேன். இல்ல உங்களுக்கு ஃப்ரம் டூ அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணோம் கொஞ்சம் பார்க்க நல்லா ஈஸியா தெரியணும் போறோம் எனக்கு அப்படின்னா நீங்க ஃப்ரம் டூ யூஸ் பண்ணா அது தப்பே இல்லை அந்த இடத்துல. சோ இன் காஸ்ட் காஸ்ட்ன்றது வேற எதுவும் இல்ல, அவன் குடுக்கறான்னு சொன்ன பாத்தீங்களா ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஒரு 1000 மீட்டர்ஸ்க்கு வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ அதுதான் நான் இங்க கலெக்ட் பண்ணி வச்சேன். சோ இது ஃபுல்லாவே இன்புட் தான், அதாவது இவ்வளவு தூரம் நீங்க வாங்க பாத்தீங்களா இது ஃபுல்லாவே இன்புட் தான். கோட் என்னமோ கடைசியில வர்றது என்னமோ சின்னதான் இருக்க போகுது, சில கண்டிஷன்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சோ அப்சல்யூட்டா நம்மளுக்கு அதுக்குமா ஃபைனலா ஆன்சர் வர மாதிரி இருக்கும். சோ இந்த டபுள் சம், டபுள் சம் இப்பவே உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் டபுள்ன்ற கீவேர்ட் இங்க யூஸ் பண்ணுறேன் வேற எதுவும் இல்ல, ஏன்னா அவுட்புட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் அதாவது ஒரு பாயிண்ட் வச்சு இதுவாகிறனால இன்டிஜரும் லாங்கும் அந்த மாதிரி ஃபார்வர்ட் ஆகாது. சோ நீங்க மேபி டபுள் இல்ல ஃப்ளோட்ல வச்சு அந்த சம் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது இவன் ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் பிளஸ் பண்ணினே வரான் பாத்தீங்களா. சோ நான் அதே டபுள்ல தான் ஸ்டோர் பண்ணிட்டு பண்ண போறேன். சோ அதனால பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டைப் காஸ்டிங்லாம் நீங்க இந்த இடத்துல பண்ணலையே அப்படின்னா. சோ இப்ப எப்பவுமே ஜாவா இல்ல எந்த லாங்குவேஜா இருக்கும் ஹை ப்ரியாரிட்டிக்கு ஒரு டேட்டா டைப் இருந்துச்சுன்னா லோ ப்ரியாரிட்டியா இருக்கிற டேட்டா டைப் அதுவே ஆட்டோமேட்டிக் காஸ்ட் ஆயிரும் சில தடவை. சோ டிஃபால்ட்டா நம்ம எப்போ ஒரு லோ ப்ரியாரிட்டிக்கு வந்து ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கோ அப்பதான் நம்ம வந்து மேனுவலா டைப் காஸ்டிங் பண்ற மாதிரி இருக்கும். முக்காவாசி இப்ப இருக்கிற வெர்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே ஆட்டோ டைப் காஸ்டிங் எல்லாம் நடக்குது. சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து பாருங்க. இன்கேஸ் நம்ம மிஸ்மேட்ச் டைப் எரரோ இல்ல ஆக்சுவலா என்னன்னா
அந்த கிளாஸ் நாட் ஃபவுண்ட் கிளாஸ் நாட் ஃபவுண்ட் விட அந்த டைப் எரர் தான் முக்கவாசி ஒரு எரர் வர மாதிரி இருக்கும். அதாவது இந்த கிளாஸ் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் இந்த டேட்டா டைப்போட மேட்ச் ஆகாது, இன்வேலிட் எக்ஸப்ஷன்ஸ் அப்படிலாம் வரும். ஸோ அப்போ நீங்க வந்துச்சுன்னா மட்டும் மேனுவலா டைப் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஜாவால எப்பவுமே. ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்ம லூப் குள்ள போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க ஒன்னு, பூலியன் வந்து ஏன் நான் பிளாக் வந்து ஃபால்ஸ்னு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதே பொசிஷன் ஏன் யூஸ் பண்ணிருக்கேன்னு. ஸோ இந்த பொசிஷனுக்கு வர மாதிரி பூலியன் தான் நம்மளுக்கு இங்க மெயினா தேவைப்படுற மாதிரி இருக்கும். பூலியன் நான் ஏன் வச்சிருக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டிஃபால்ட்டா நீங்க இந்த கோட் ரன் பண்ண போறீங்க, இந்த எக்ஸ் ஒய் வந்த பின்னாடி தானே நீங்க உங்க டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போறீங்க. ஸோ அந்த எக்ஸ் ஒய் வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்காது, அதாவது நம்ம அந்த சம்ம பிளஸ் பண்ணக்கூடாது. சோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன், ஒரு பூலியன் வச்சிருப்பேன் இந்த இடத்துல நான். சோ பூலியன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துல ஃபால்ஸா இருக்கும் எப்போ, அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே இந்த கண்டிஷன் நீங்க பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா, நீ எப்போ அந்த ஃப்ரம் கண்டிஷன் அதாவது இந்த எஸ்ஆர்ஏ ஆஃப் ஜீரோ அதாவது ஃபர்ஸ்ட் இதுல தான் இந்த எக்ஸ் ஒய் இருந்தது பாத்தீங்களா, எப்போ நீ வந்து மெட் ஆகுறியோ அப்போ வந்து நீ பிளாக் வந்து ட்ரூன்னு வச்சுக்கோ. சோ இங்க அத போஸ்ட்னா பொசிஷன் அர்த்தம் எனக்கு. சோ அந்த நீங்க இங்க பாக்கலாம் போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிப்பேன். சோ அது எதுக்கு நான் ஃபைனலா சொல்றப்போ உங்களுக்கு புரியும். சோ இப்போதைக்கு அந்த எப்போ நம்மளுக்கு ட்ரூ ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல ட்ரூ ஆயிடுச்சு நம்மளுக்கு டப்புனு, அதாவது எக்ஸ் ஒய் இருக்க இண்டெக்ஸ் பொசிஷன்ல நம்ம கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு ஃப்ரம் டெஸ்டினேஷன். சோ பிளாக் வந்து இப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரூனு சொல்லிட்டு மாறப்போகுது. சோ இப்போதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், டூ டெஸ்டினேஷன் வேற எதுவும் இல்ல, இந்த கேஜே வர வரைக்கும் பிளஸ் பண்ணினே வர போறோம் லைனா. சோ கேஜே வர வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஜஸ்ட் இந்த ஒரு பிளாக் வந்து டிஃபால்ட்டா ரன் ஆக போகுது. சோ அந்த ட்ரூ வராத வரைக்கும் அந்த பிளாக் எந்த காரணத்துக்கும் உள்ள போய் சம் இன்க்ரிமெண்டே ஆக போறது இல்லை. சோ அதுதான் கைஸ் இந்த செகண்ட் இஃப்கான லாஜிக். சோ தேர்ட் இஃப் வந்து எதுக்குன்னா, இப்ப டெஸ்டினேஷன் வந்துருச்சு, வந்துட்டு ரீச் ஆகிறப்போ நீங்க என்ன பண்ணியாங்க, ப்ரோக்ராம் அதுக்கு மேல சம் பண்ணக்கூடாது, ப்ரோக்ராமே அதுக்கு மேல மூவ் ஃபார்வர்ட் ஆக முடியாது, அந்த லூப்பே கேரி ஃபார்வர்ட் ஆகக்கூடாது அதுக்கு மேல. சோ நீங்க அந்த இடத்துல பிரேக் யூஸ் பண்ணிடலாம். சோ அதே மாதிரி நீங்க ஒன்னு பாக்கலாம் இதே இடத்துல, அதாவது நீங்க இதுவும் செக் பண்றீங்க, அப்ப எதுக்கு ப்ரோ பிளாகும் செக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல ஒரு ட்ரிக்கும் இருக்கு, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த இந்த பிளாக் போடல, எனக்கு அப்புறமா தான் ரன் பண்ண பின்னாடிதான் அந்த அர்த்தமே எனக்கு புரியுது. அதாவது ப்ரோக்ராம் வந்து இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் ஆகுது பாத்தீங்களா. சோ இந்த இடத்துல பாக்குறப்போ எடுத்தனையுமே பாத்தீங்கன்னா கேஜே தான் எடுத்தனும் ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். சோ எக்ஸ் ஒய் வந்து பின்னாடி வர மாதிரி இருக்கும். சோ அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, அதாவது நம்ம ஈக்குவலான அடுத்த செகண்ட்லயும் பிரேக் ஆயிரும். சோ நம்ம என்ன ப்ரோக்ராமுக்கு புரிய வைக்கிறோம்னா, நீ எப்போ அந்த பிளாக் அதாவது எக்ஸ் ஒய் மெட் ஆயிடுச்சு, சோ பிளாக் எப்போ ட்ரூவா இருந்து அந்த கேஜே எப்போ மெட் ஆகுதோ, அதாவது டூ டெஸ்டினேஷன் எப்போ மெட் ஆகுதோ, நீ அப்போ மட்டும் பிரேக் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கண்டிஷன் போடுவேன். மிச்சபடி இந்த ஐ ஈக்குவல் டு நம் மைனஸ் ஒன் உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன், ஐடியா வந்திருக்கும், இந்த லூப் நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணியாங்கன்னா சுத்தி விட்டுக்கினே இருக்கணும். ஏன் சுத்தி விட்டுக்கினே இருக்கணும் நான் அப்படி சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க இங்கேயே பாத்துக்கலாம் ஆக்சுவலா எக்ஸ் ஒய் இது பண்ணிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பான். திடீர்னு இப்ப இந்த எட்டு இன்புட்னால என்னால உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண இதுவே 100 இன்புட் எல்லாம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இடத்துல கடைசி மூலையில ஆரம்பிச்சு ஆனா ஸ்டார்டிங் என்னமோ ஃபர்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப நம்ம என்ன ஆகணும், அப்படியே நம்ம ரைட் மோஸ்ட் போயிட்டு மறுபடியும் நம்ம லெஃப்ட் மோஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் அது ரெப்ரசன்ட் பண்ணுவேன். நீ எப்போ நீ ஃபைனல் டெஸ்டினேஷன் மெட் ஆயிட்டியோ, நீ அப்பவே என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிரு, அதனால ஐ மைனஸ் ஒன் கொடுப்பாங்க. ஏன் மைனஸ் ஒன் கொடுத்துருப்பாங்க, அடுத்த இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு ஆக போகுது. சோ ஜீரோன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால மைனஸ் ஒன் கொடுப்பேன், ஆனா இதை தூக்கி நான் கடைசியில் கொடுத்துருவேன், இதை தூக்கி நான் முன்னாடி கொடுத்து தொலைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராம் அப்படியே நான் கொடுத்த கண்டிஷனோட மேட்சே ஆகாம இந்த சம் இந்த பிரேக் எல்லாம் என்ன ஆகும்னா பிரேக் ஒர்க் ஆகும். சம்ன்றது மட்டும் என்ன ஆகும்னா நம்மளுக்கு இதுவாக ஆரம்பிச்சிடும், முக்கியமா இந்த பிரேக் கூட ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம பொசிஷனே தூக்கி வேற இடத்துல தூக்கி டிரான்ஸ்பர் பண்றப்ப நம்மளுக்கு என்ன ஆயிரும், அந்த இண்டெக்ஸ் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எரர் காமிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இதை தூக்கி நான் ஃபைனல்ல கொடுத்துருக்கேன், நீங்களே லைன் பை லைன் நான் மறுபடியும் புரிய வைக்கிறேன். இந்த நாலு இஃப் எதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் அது கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட்ல பிளாக ட்ரிகர் பண்ணி விட்டணும், நெக்ஸ்ட் வந்து பிளாக் எப்போ ட்ரூவா இருக்கோ நீ டிஃபால்ட்டா சம் பண்ண ஆரம்பிச்சிரு, தேர்ட் வந்து நீ எண்டுக்காது அதாவது டூ டெஸ்டினேஷன் வந்து அடுத்த செகண்ட்ல பிரேக் பண்ணணும், அதுக்காக தான் தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், நீ எப்போ நீ கடைசி அந்த லூப்போட மெட்டுக்கு வந்துட்டியோ திரும்பி நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து போ அப்படின்றது. எதுக்காகனா இன்கேஸ் அந்த டெஸ்டினேஷன் வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு, டூவோட டெஸ்டினேஷன் ஃப்ரம் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்துச்சு, அதுக்காக ஹேண்டில் பண்றதுக்காக நான் கொடுத்துப்பேன். ஸோ இந்த நாலு இஃப் கண்டிஷன் தான் முக்கியம். சோ இதுவே நீங்க இன்னும் டீசென்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் வந்து ஒரு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவே ஸ்விட்ச் கேஸ் வந்து நான் ஏன் இங்க யூஸ் பண்ணேன்னா, ஃபோர் கண்டிஷனோட தான் நிறுத்த போறேன் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா இந்த நாலு தொழிலேயே இந்த கிரைடீரியா ஃபுல்லாவே உங்களுக்கு மெட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சோ அதனாலதான் இந்த ஃபோர் கண்டிஷனே உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருச்சு எனக்கு, ஜாவா இது பண்ணலாம் ஃபுல் டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. சோ ஃபைனலா நீங்க பாக்கலாம் இந்த போஸ் வந்து எதுக்கு நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறேன்னா, ஜஸ்ட் ஒன்னும் இல்ல, அதாவது நான் இப்ப இந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் பாத்தீங்கன்னா, இந்த 1400 வந்து எடுத்துக்குது, பட் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், 1400 அதாவது எக்ஸ் ஒய்ல இருந்து டிகேக்கு வரதான் 1500, பட் இண்டெக்ஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி நான் உன்னத்தையும் சம் பண்றதுனால அது கரண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கிற டிஸ்ஸும் அதே மாதிரி தானே ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த 1400. சோ அங்கதான் ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் ஃபைனலா நீ எல்லாம் பிளஸ் பண்ணி முடிச்சுட்டு நீ ஸ்டார்டிங்ல இருக்க இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும் கட் பண்ணிடு, அதாவது நீ அங்கிருந்து ஆரம்பிக்கல பக்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம் புரிய வச்சுட்டு
நம்ம சம்ம ஜஸ்ட் மைனஸ் தான் பண்ணிடும். மைனஸ் பண்ணிட்டு நீங்க கடைசியா அந்த லைன் பார்க்கலாம். அதாவது இந்த லைன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ற தௌசண்டோட, ஏன் தௌசண்டோட டிவைட் பண்ணி என்கிட்ட சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு தௌசண்ட் மீட்டருக்கும் ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன பண்ணணும், காஸ்டே ஏத்தி ஆகணும். சோ இந்த இடத்துல ஏற்கனவே நான் டபுள் யூஸ் பண்ணிருக்கேன், சோ பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு வரப்போகுது. சோ இந்த சம் நம்மளுக்கு 4550 டிவைடட் பை 1000 பண்றப்போ 4.55 வரும். இந்த 4.55 நம்ம என்ன பண்ணோம், காஸ்டோட இன்டூ பண்ணிட்டு ஃபைனலா உங்களுக்கு சி சீல்னா பக்கத்துல இருக்க நியரஸ்ட், அதான் பக்கத்துலனா அதாவது ரைட் மோஸ்ட் நியரஸ்ட் இருக்க இன்டிஜர் நம்மளுக்கு கொடுக்க போது, பத்தாவதுக்கு அது ஒரு இன்டிஜரா கொடுக்க போகுது. ஏன்னா நம்ம டபுள் ஷோ பண்றப்போ 23.0 வரும். சோ இன்டிஜர் கன்வர்ஷன் பண்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல 23 நம்மளுக்கு காமிச்சிடும். சோ இதுதான் கைஸ் லாஜிக். சோ ரொம்ப காம்ப்ளிகேட் எல்லாம் இல்ல. சோ நீங்க இன்கேஸ் அவன் கொடுத்துருக்க எக்ஸ்பிளேஷன் பண்ணலாம், இந்த நாலு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டாப் மோஸ்ட் 4 இஃப் கண்டிஷன்லயே எல்லாமே சால்வ் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் கண்டுபிடிக்கிறோம், ஏத்த மாதிரி நம்ம பிளஸ் பண்ணினே வரும். சோ ஃபைனலா கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட்ல, அதாவது நம்மளுக்கு எண்டிங் கொஸ்டின் தெரிஞ்ச அடுத்த செகண்ட்ல பிரேக் பண்ணிடுறோம். சோ அப்புறமா இந்த லூப் வந்து ஸ்பெஷல் கண்டிஷன். ஏன் இது ஸ்பெஷலா நம்ம கொடுத்தாங்கன்னா, டிஃபால்ட்டா சார் வந்து இன்கேஸ் அதான் அந்த சொல்லிடுற மாதிரி தான், எஸ் ஒய் வந்து பின்னாடி கொடுத்து டூ டெஸ்டினேஷன் முன்னாடி கொடுத்தோம்னா இவனை சுத்தி விட்டுக்கு நேர் இருக்கணும் நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும். சோ அதுக்காக தான் இதை கொடுத்துருப்பேன். சோ அதனால தான் இந்த இடத்துல ஒரே ஒரு பிரேக் பார்க்கலாம், அது வரைக்கும் இந்த லூப் டிஃபால்ட்டா ரன் ஆகினே இருக்க போகுது. சோ நீங்க சில பேர் எதிர்பார்க்கலாம், வைல் லூப் ஏன் கொடுக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. வைல் லூப்பும் கொடுக்கலாம், நம்ம வைல் லூப் தப்பு இல்ல, பட் வைல் லூப்ல இந்த மாதிரி கம்ஃபர்டபிள் நம்ம மறுபடியும் ஒவ்வொரு இனிஷியலைஸ் பண்ணிட்டு நீ இந்த கண்டிஷனுக்கு போ அப்படின்ற மாதிரியும் நம்ம ஐ மட்டும் டிஃபால்ட்டா நம்ம இனிஷியலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம ஏன் அதுக்கெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு தான் ஃபார் லூப் வந்து சில பேருக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுனால தான் நான் ஃபார் லூப்லயே போயிட்டேன். சோ வைல் லூப்லயே இதை சால்வ் பண்ணலாம், தப்பு இல்ல, வைல் லூப்லயே நம்ம இது பண்ணலாம். பட் இங்க நம்ம நிறைய அந்த எப்படி சொல்றதுன்னா இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண பாத்தீங்க, வேரியபிள்ஸ்ன்றத விட அந்த அரேக்கு நம்ம கால் பண்றோம் பாத்தீங்களா, கொஞ்சம் கரெக்டா தெரியணும். ஏன்னா சில பேர் எல்லாம் இப்போ ஆண்ட் ரிட்டர்ன் எல்லாம் வச்சு இந்த கோடை பேஸ் பண்ணி இப்போ போட்டு பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஃபார் லூப் கொஞ்சம் அண்டர்ஸ்டபிளா இருக்கும் வைல் லூப் கம்பேர் பண்றப்போ. சோ அதுக்காக தான் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணேன். இந்த கூடே இன்னும் லாஜிக் வந்து லாஜிக்ன்றத விட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கூடே இன்னும் சால்வ் பண்ணலாம். சோ நீங்க இங்கிலேயே பாக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வாங்குறதா ஃபுல்லாவே இன்புட், இதுக்கு அப்புறமா வர்றது எல்லாமே ப்ராசஸிங்கு, ஃபைனலா நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. சோ இதே மாதிரி தான் நான் சி இது பண்ணிட்டேன். பட் சி நான் ஆன்லைன் கம்பெனியில போட்ட வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல எனக்கு. இன்கேஸ் நீங்க ஏன்னா அதே கண்டிஷன் தான், வேற எந்த புது கண்டிஷன் தான் இது பண்ணல, இதே கம்பேரு அதே நம்ம இன்புட் வாங்குறது அதே தான் எல்லாமே பண்ணிருப்பேன். மேபி இந்த கேரக்டர் நேம் நீங்க 100 கொடுக்கல, மேபி 1000 வரைக்கும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அந்த கண்டிஷன் நான் பாக்கல, ஆக்சுவலா ஸ்ட்ரிங்குக்கு வந்து எவ்வளவு லென்த் அளவுக்கு கொடுக்க போறான்னு. நான் ஜாவான்றதுனால டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங்னு வச்சு நான் அப்படியே போயிட்டேன் அந்த டேட்டா டைப்ல. இன்கேஸ் உங்களுக்கு சீல ரொம்ப எரர் காமிச்சுட்டு என்னால ஹேண்டிலே பண்ண முடியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் அதுக்கு ஏத்தமே எக்ஸ்பிளனேஷன் பாக்குறேன், அதாவது எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதாவது என்னோட இதுலயே நான் பாக்குறேன் எந்த இடத்துல எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு. அப்படி இன்கேஸ் வரல ஆன்லைன் கம்பெனிலயும் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா மேபி ஜாவா நீங்க போடுங்க. சோ லாஜிக் பேஸ் பார்த்த வரைக்கும் இதுதான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இதுவே சில இடத்துல எனக்கு புரியல ப்ரோ நீங்க ஏன் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு புரியலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த கோட் அந்த பர்டிகுலர் கோட் வந்து கரெக்டா எனக்கு காப்பி பண்ணி பேஸ் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணிடுறேன் கைஸ். சோ நாலுல இருந்து செட்ரி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சோ இது சில பேர் எதிர்பார்க்கலாம், ஏன் இந்த ப்ராப்ளம் நேத்துக்கே போறேன்னு. சோ நேத்திக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நெட்ல அப்லோட் பண்ணோம் அந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டதுனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. சோ அதனால இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. சோ இப்ப நான் போஸ்ட் பண்றேன். சோ மேபி இது நைட் ஒரு 9:30 ரீச் ஆயிரும் நினைக்கிறேன். சோ அப்லோடிங்க பொறுத்த இருக்கு. சோ ஏதாவது டவுட் இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.